ஜீப் ரெடிங்க. இந்த ஃபைல்ஸ் எடுத்து வை. ஐயோ நீயா? வா. அக்கா இந்த பூ. இங்க பாருங்க. நான் ஆபீஸ் போன உடனே முதல் வேலையா என்ன செய்வேன் தெரியுங்களா? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க எல்லாருக்கும் நிலப்பட்ட அலாட் செய்யறதுதான். ஓஹோ, நீங்க ஆபீஸ் போன உடனே முதல்ல புருஷனோட வேலை, புருஷனோட வீட்டு வேலை, புருஷனுக்கு தெரிஞ்சவங்களோட வேலை இதையா செய்யறது? அதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துருது. இங்க பாரு, முதல்ல மத்தவங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம வேலையை செஞ்சா நியாயமா இருக்கும். சரிங்க. குழந்தை தூக்கிட்டு சீக்கிரம் எதிர்த்து வாங்கம்மா. நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசி. காலனிக்காரங்களுக்கு அவங்களோட பட்டவ நாளைக்கு சாங்ஷன் செய்யலாம்னு இருக்கேங்க. உடனே போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்கள விட அதிகம் சந்தோஷப்படுறவன் நான் தான். வரேங்க. பாய். அண்ணா அண்ணா, தாத்தாவை பார்வதி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்களாம். தாத்தாவை அவங்க வர சொன்னாங்களா? ஆமாண்ணா, தாத்தாவோட நம்ம ஆளுங்க அஞ்சாறு பேரும் அங்க போயிருக்காங்க. ஏன்னு புரியல. வணக்கம் பெரியவரே. வணக்கம். இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் அந்த இடம் விஷயத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா இப்ப என் பொண்ணு உங்க காலனிக்கு வந்துட்டதால அவளை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லத்தான் உங்களை வர சொன்னாங்க. என்ன சஜி, தப்பா சொல்ல மாட்டீங்க? இவனுக்கு மரியாதை எதுக்கு தரீங்க? நாங்க பேசறதோ என்னடா உங்க ரைட்டா பேசுறது? மறுபடியும் நீங்க அந்த இடத்த பத்தின விஷயத்தை எங்க வீட்டு கலெக்டர் மாகிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சதே மவன உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுறான். போகல. என்னடா எங்க தாத்தாவை ஏத்து பேசுற? நம்ம வெட்டுறேன்னு சொல்லியே, வெட்டுறா பாக்கலாம். எங்களை மிரட்டுறீங்களா? வாங்கடா. என்ன குத்துவீங்களா? தம்பி சும்மா இருங்க காஜி, நான் பாத்துக்கறேன். வாங்கடா. மேடம் சாப்கா சாக்கோ மாறா. பக்கரோ பக்கரோ. அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சிரு. மேடம் மேடம், உங்க அம்மாவை குத்திட்டாங்க. யாரு? அந்த லேபர் காலனி ஆளுங்க கும்பலா வந்து உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் குத்திட்டாங்க. இந்திரா, இந்திரா, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? நீங்க பாரு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குத்திட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. எங்க அம்மாவோட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இந்திரா, வேண்டாமா, அவங்களோட பிரச்சனை வேண்டாம். அவங்களுக்கு அந்த இடத்த நீ தந்துரு. அதுக்கு அவங்க ஏதாவது பணம் கட்டணும்னா அவங்க சார்பா நான் கட்டுறேன். அந்த இடம் எனக்கு எதுக்குமா? ஏதோ உன் பேர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். தந்துரு, அவங்களுக்கே தந்துரு. ஏன்னா நீ அவங்க காலனியில இருக்க. மறுபடியும் கோபத்துல உன்னை ஏதாவது செஞ்சுட்டா வேண்டாமா? அன்னைக்கு நான் என் வாயால என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னேன். அந்த வார்த்தை அவங்க இன்னைக்கு உண்மை ஆக்கிட கூடாது. அவங்களுக்கே தந்து இந்திரா கலக்கலமா? பரவாயில்ல, நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே நிக்கிறாங்க. அந்த பட்டா ஃபைல, ஐயோ, இந்த பட்டா ஃபைல நான் என் கையால் அவங்க கிட்ட தந்தா நல்லா இருக்காங்க. அதனால நீங்களே வந்து அவங்க கிட்ட தந்தா அவங்க சந்தோஷப்படுறது, நீங்களும் நீங்க சந்தோஷப்படுறது அவங்களும் பார்க்க முடியும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வாங்க வாங்க. அப்படின்னா இப்ப இந்த லேண்ட் அலாட்மெண்ட் விஷயத்துல அவசரப்படுது நல்லது இல்லைங்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ரூல்ஸ் படி போறதுதாங்க நல்லது. அப்பா, உங்க ரூல்ஸ் விஷயத்தை எல்லாம் அப்புறமா சொல்லுங்க சார். வெளியில எங்க ஆளுங்க வெயில நிக்கிறாங்க, நீங்க வாங்க கலெக்டர்மா. இந்த சமயத்துல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்? எல்லாருக்கும் தரதுங்கிறது நடக்காத காரியம். டூ ஒன் திங், ஆக்ஷன் வைங்க. யார் அதிக பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தந்துருங்க. அது ஒண்ணுதான் சொல்யூஷன். தேங்க்யூ. வர மேடம். இப்படி ஏன் வேலை இழுத்து விட்டுக்கிறீங்க? ரூல் சொத்துக்க தானே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுங்களை வெளியே நிக்கிறாங்க, வாங்க. சாரி.
இவ்வளவு நேரம் ஆபீசர்ஸோட பேசிட்டு இருந்தது உங்க சைட்ட பத்தி தான். எங்க சைட் பத்தியா? அந்த பட்டா உங்களுக்கு கொடுக்க ரூல்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. நேத்து வரைக்கும் ஒத்துக்கிட்ட ரூல்ஸ் இன்னைக்கே ஒத்துக்காம போச்சு. ஆமா, நேத்து வரைக்கும் அவங்க எல்லாரோட பிரச்சனையும் என்னதுன்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு கலெக்டரா நான் யோசிச்சா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வருது. வருதா இல்ல யாராவது வர வச்சாங்களா? நீங்க தேவையில்லாம தப்பா யோசிக்கிறீங்க. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நான் இப்ப உன்ன கேக்குறேன். செக்ஷன் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஏலத்துல யார் அதிக பணம் தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்து தரணும். அவங்க வசதி இல்லாதவங்கிறதுனால பணம் கட்ட ஒரு மாசம் நான் டைம் வாங்கி தரேன். எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த இடத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு கலெக்டர். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருந்தா நீங்க கொடுக்கற டைம் அவங்களுக்கு தேவையே இல்ல. புரிஞ்சுக்கங்க. மத்தவங்களை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பொண்டாட்டிய புரிஞ்சுக்கங்க. அவ கடமை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இந்திரா. பட்டா கிடைக்கணும் வெளியே ஆசையோட நிக்கிறவங்க கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்றது? நீங்க எதுக்கு சொல்லணும் செக்ரட்டரி? மேடம், கலெக்டர் ஃபைல தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சைட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். அந்த இடத்துல போர்டு வைங்க. பொறுப்புள்ள கலெக்டர் அவங்க மனசை வேதனைப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதை தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்திரா, ஓஎன்ஜிசி கிரேன் டிபார்ட்மெண்ட் கடலூர் வரைக்கும் போற. வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும். ஜாகிரதையா. என்னங்க? நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. ரூல்ஸ் அப்படி இருக்குங்க. சும்மா இரு. ஆபீஸ் ஆபீஸ் தான், வீடு வீடு தான். ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு பிரச்சனை ஆபீஸ் போக கூடாது. வர. அக்கா, பூ வாங்கிக்க. நீங்க பாருமா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க மனசுல உள்ள அன்பு மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. ஆபீஸ்ல ஃபைல்ல உனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள விடாம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். எஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம் மேடம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் அந்த இட விஷயத்த டிஸ்பியூட் அரைஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த வீட்டுல தங்கியிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா மேடம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது. நோ நோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஐ நோ இட். இல்ல மேடம், இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் அங்க வரதுக்கு ஒத்துக்கலன்னா நாங்க அவரை ஒத்துக்க வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். யூ கேன் கோ நவ. சரி மேடம். மேடம், nothing to worry madam, you're going to become a mother. Congratulations. Thank you. Hey! Nana, achu. Ayyo, appa thala sutthudunga. Appa romba sandoshama irukilla indra. Ungalku sandoshama da irukum pettukoradha naalla. Pinna நீ கரெக்டா இருந்தாலும் உன் பொள்ளைய நீ தான் பெத்துக்கணும். நான் பெத்துக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன உன் கேரேஜில் உள்ள காரன் நினைச்சுக்கிட்டியாடா? இனிமே இந்திராவ கண்ணாடி பொம்மை மாதிரி நீ பாத்துக்கணும். குள்ளுரும் போடவா. வாங்கம்மா, இந்த சேரை கொண்டு அந்த பொண்ணு கையில கொடுக்க. வாங்கிக்கம்மா. உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நாங்க இந்த புடவை படைச்சு மாரியம்மன் காலடியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வர்ற மூணு மாசமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புடவை கட்டிக்கிட்டா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். நீ இந்த மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு வரப்ப உன்னை அப்படியே தூக்கி சுத்துறா எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னப்பா எத்தனை தடவை சுத்துவீங்க? எனக்குள்ள தலை சுத்தும். தலை சுத்துனா நல்ல கனவெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க.